முதல்ல மேடையில் இருக்க பெரியவங்களுக்கும் இங்கே வந்திருக்க பெரியவங்களுக்கும் சகோதரர்களுக்கும் நன்றி சொல்லிடுறேன். இது கடைசியாக பேசுறது கரெக்டாக பேசுவார். இவ்வளோ அமைதியாக கேட்பீங்கன்னு எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி என்ன பேச போகிறார் இவர் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? என்னத்தை பேசுறது? மொத்தத்தையும் பேசிட்டு போயிட்டாங்க. ஒன்று கூட வைக்கல யாருமே. நம்ம ஏதாவது இதை சொல்லலாம் அதை சொல்லலான்னு கற்பனை பண்ணியிருந்து மொத்தம் தீர்ந்து போச்சு. சரி, ஏதாவது ஒரு ஜெய்ஹின்னு சொல்லலான்னு பார்த்தா ஒரே கத்து கத்தி மிரட்டிட்டு போயிட்டார். யாரும் பேச வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா ஜாக்குவா தங்க இல்லை, அவங்க அப்படித்தான் ஒரு சம்மர் ஷாட் அடித்தாங்கன்னா தீர்ந்துது. கர்ணன் தப்புன்னா மரணம்னு அவங்கள அப்படி அப்படி வாழ்கிறவங்க அவங்க. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க படத்துலாம். மேடையில் இருக்க பெரியவனுக்கும் என்னுடைய உயர்ந்து மேலான என் முதலாளிக்கும் நான் இப்போ அந்த காலத்தில் இந்த காலத்துக்கு முதலாளின்னு தான் சொல்வேன். அப்புறம் மன்மதராஜன் தீனா அவர்களுக்கும் பாருங்க, மன்மதராஜா மாதிரி தான் இருக்கிறார். ஜாக்கு ஒருத்தாங்க அவருக்கும் நிறைய ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாம் இருக்காங்க. நான் வளர்த்து விட்ட பையன் ஒருத்தாங்க ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்கான். உழைப்பால் முன்னுக்கு வரவங்க யாருன்னு சொல்கிறதுக்கெல்லாம் இவங்கெல்லாம் ஒரு உதாரணம். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஒரு குடும்பமாக சேர்ந்து ஒரு படம் எடுத்திருக்காங்க. நான் பெரியவேன், நீ பெரியவேன், அவங்க பேசுனதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க எல்லாம் கெட் டுகெதராக குடும்பமாக தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இல்லை தண்ணி சார், நான் 40 வருஷம் ஆச்சு சாப்பிட்றது இல்லை. இல்லை வேண்டாண்ண, மிக்ஸ் பண்ணியிருக்கா? எல்லாம் பேசி பேசி தொண்டை கட்டி தண்ணி குடிப்பாங்க. நம்ம பேசாமே வந்து தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க பாருங்க. இதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும். ஏன்னா என் பேர் கணேசன். முருகர் என்ன பண்ணார்? ஒரு மாம்பழத்துக்காக மயில் மேலே ஏறி உலகத்தையே சுற்றிட்டு வந்தார். விநாயகர் என்ன பண்ணார்? திடீர்னு அங்கே இருக்கிற அப்பா அம்மாவை சுற்றிட்டு மாம்பழத்தை வாங்கிக்கினார். அந்த கதை தான் என் கதை. பேசாமே தண்ணி குடிக்கிறேன். முதல் இதை சொல்லிடுறேன், மறந்துடுவேன். இந்த இந்த முதல்ல இந்த பட குரூப்பு அவங்க எல்லாரும் வெற்றி பெறுறது காரணமே அவங்கவுங்க தான் தொழில் தான் தன்னுடைய படம் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய நடிகர் அப்படின்னு சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் கை தட்டி உற்சாகப்படுத்து. ஏன்னா இந்த படம் வந்து குண்டான் மலை வந்து எல்லாருடைய உழைப்பிலும் உருவான ஒரு படமாக இருக்குது. சொன்னார் சாப்பாடு தூக்கின் தலையில் தூக்கின் மேலே வருவார்னு. அதெல்லாம் பாருங்கள், நடக்காத கதை. நல்ல எடிட்டரு, அவர் சொன்ன மாதிரி நல்ல எடிட்டரு, நல்ல கேமராமேனு, நல்ல ஸ்டண்ட் மாஸ்டர், நல்ல நடிகருங்கள். அது எங்கே அந்த டைரக்டர்கள்ல நல்ல பேரை வச்சுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். திருப்பூர் மணிமாறன் எப்படி பேர் திருப்பூர் சாரி திருப்பூர் குமரன் அவர் பாருங்க என்ன டைரக்டர் நல்ல தீர்க்காயுசோட தீர்க்க சுமங்கலியா பூ பொட்டோடு மகாலட்சுமியா இருக்கு. ஆமா, ஏன்னா டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர் வந்து அப்பா யாரு நம்ம ராஜீவ்காந்தி. அவருக்கார பேர் எப்படி வச்சுருக்காரு? இவர் திருப்பூர் மாதிரி அவர் ராஜீவ்காந்தியா. எல்லாம் பெரிய பெரிய பேரை வச்சுட்டுருக்காங்க. அப்போ ஏன் இவங்க வெற்றி பெற மாட்டாங்க? கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க. அவர் புருஷே இவர் கொண்டாட்டி, அதனால தான் தீர்க்க சுமங்கலியான்னு வாழ்த்து. அவர் எவ்வளோ தான் சம்பாதிச்சு கொண்டாந்து கொடுத்தாலும் இவங்க தான் ருசியை சமைக்கணும். உப்பு எவ்வளோ போடணும், காரம் எவ்வளோ போடணும், மிளகு எவ்வளோ போடணும், கடுகு எவ்வளோ போடணும், ஜீரகம் எவ்வளோ போடணும், தனியா எவ்வளோ போடணும், பாருங்க யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் போட்டு சமைச்சு நம்மளுக்கு டேஸ்ட்டாக கொடுக்குறது யாரு? அம்மா. அது யாரு? பொட்டாட்டி. பொட்டாட்டி யாரு? நம்ம ப்ரொடியூசர் சார், டைரக்டர். அதனால தான் அவர் தீர்க்க சுமங்கலியான்னு வாழ்த்துனாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருடைய உழைப்பு இதில் இருக்கு, எல்லாருடைய கூட்டு உழைப்பாக இருக்குது. அதனால டைரக்டர் ரொம்ப பாராட்டணும். அவர் எப்படி அவர் மனசில் அவர் சொன்ன மாதிரி, அண்ணன் சொன்ன மாதிரி நான் எப்போதும் பேசும்போது நினைப்பேன், எம்ஜிஆர் இருந்தால் நான் என்ன எம்ஜிஆர் ரொம்ப செல்ல பிள்ளையாக இருந்துடும் உங்களுக்கு தெரியும்.
இன்றைக்கி நான் நல்லா நடக்கிறேன், ஓடுறேன், பாடுறேன்லாம் அந்த எம்ஜிஆர் போட்ட பிச்சை. ஏன்னா எனக்கு பாம் பிளாஸ் ஆகி காலெல்லாம் அப்படியே துண்டாயிப்பிச்சு. எம்ஜிஆர் தான் என்னை காப்பாற்றினார். இன்றைக்கி எம்ஜிஆர் தான் நான் நல்லா இருக்கிறேன், வாழ்ந்துருக்கேன். நான் மேடையில் பேசுகிறேன், எம்ஜிஆர் தான் இந்த மாதிரிலாம் பார்த்தா ரொம்ப இதுவாக இருக்குமே அப்படின்னு மனசு உள்ள நினைஞ்சிருக்கேன். நிஜமாவே திடீர்னு எம்ஜிஆர் ஒரு ஒருத்தர் இங்கே வந்து நிற்கிறார். முதலாளி, நான் ரொம்ப உங்களை ரொம்ப கையெழுத்து கும்பிட்ற முதலாளி. ஆமாம், அந்த எம்ஜிஆர் நான் இருக்கிறேன்டா அப்படின்னு இந்த மேடையில் நீங்கள் காமிச்சிட்டீங்க. அப்படி அவரை கூப்பிட்டு அவங்க அந்த மதர் அம்மா எம்ஜிஆர் அப்படி தான், எம்ஜிஆர் மதர் தான் பண்ணுவார். அந்த பெத்த தாய், அந்த டைரக்டர் தான் நான் ரொம்ப பாராட்டணும். அவர் எப்படி நடிக்க வச்சார், எப்படி அவருக்கு மனசு தோணுச்சு. நான் எப்போதும் சொல்ல, ஒரு டைரக்டருக்கு தான் தெரியும் தான் ஹீரோ எப்படி இருப்பான், தான் ஹீரோ எப்படி நடப்பான், என் ஹீரோனு எப்படி இருப்பான், அந்த பொண்ணு எப்படி நடக்கும்னா. நானும் சங்கராம் டியூன் போடணும்னு சொல்லுவோம். யோ இன்னும் யார் சும்மா டியூன் பார்த்து பார்த்து கேட்டுனுக்கிறாங்கன்னு சலிச்சுக்குவான் நம்ம என் பார்ட்னர். நான் சொல்ல, அவங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரியாது சங்கரா. நம்ம ரீரிகார்டிங்காக படம் பார்க்கும் போது தான் தெரியும் படம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி. அது வரைக்கும் டைரக்டருக்கு தான் தெரியும்னு. அந்த மாதிரி இந்த டைரக்டருக்கு மனசில் யார் யார் என்னென்ன பாட்டு எத்தீந்தர் ஒரு காலில் உட்காருங்க டைரக்டர். ஸோ அவ்வளோ ஒரு 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 மனசு திருப்தியாக இருக்காது. டைரக்டரு, ப்ரொடியூசரு, அவர் மனசில் தோணு அந்த நடிகர். நாதன் சும்மா பண்ண மாட்டார் எதையுமே. அவருக்கு அவருக்கு அவர் நீங்கள் வாட்ச் பண்ணல, அவர் கண்ணு கலங்கிடுச்சு. கண்ணு கலங்கி தான் இங்கே வந்து என்னென்ன தவிர சும்மா வந்து நேரில் பெருமைக்காக நாலு பேர் பாராட்டுவாங்க அப்படின்ற அந்த பாராட்டுற உருவம் இல்லை. நான் ஒரு தடவை பர்மா பஜார் ஏதோ வாங்க போனேன், பர்மா பஜாரே மிரட்டி இருந்தார். நான் யோசனை, ஐயோ இப்படியெல்லாம் கூட இருக்காங்களா அப்படின்னு. இன்னைக்கு இந்த சின்ன சின்ன நீங்க எல்லாம் படம் எடுக்கிறீங்க, சின்ன ப்ரொடியூசர்லாம் அவங்க மெயினாக காப்பாற்ற ஒரு ஆள் யாருன்னா அவர் தான். விட்ட மாட்டார், கண்ணில் விறகனை ஊட்டி ஆட்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர். இந்த படம் எடுத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமான நன்றி சொல்கிறேன். அவங்க எல்லாரும் வந்து நல்லா வெற்றி பெற்று அவங்க நல்லா ஓகோன்னுக்கணும்னா நீங்கள் வாழ்த்தணும் அவங்கள. நீங்கள் எல்லாம் மனசார வாழ்த்தினா தான் நடக்கும். உங்களுடைய பிளஸ்ஸிங் ஒருத்தருதலன்ற ஒருத்தர் ஒர்க் பண்ணும். இவங்க எப்படி குடும்பமாக இருந்து படம் எடுத்தாங்களோ அதே போல் நீங்கள் குடும்பமாக வந்திருக்கீங்க. நீங்கள் குடும்பத்தோடு அவங்கள ப்ளஸ் பண்ணுங்கள், அவங்க குடும்பத்தோடு நல்லா ஓகோன்னு வந்துடுவாங்க. நான் தான் வந்தேன், நீ தான் வந்த, இங்கே போட்டி கிடையாது, எல்லாருமே ஒரு குடும்பம். அதனால் இவங்க நல்லா சீரும் சிறப்போடும் பேரும் புகழோடும் தீர்க்காயுசோடும் நோய் நொடி இல்லாமல் எடுத்த காரியெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாகி வெற்றி மேலே வெற்றி பெற்று நல்லா ஓஹோன்னு இருக்கணும்னு உங்கள் எல்லார் சார்பாக நானும் வேண்டிக்கிறேன். எனக்காக ஒரு தடவை ஜோராக எல்லாரும் கைத்தட்டும் பண்ணலாம். இன்னும் நல்லா அப்பா நான் என்ன பேசினாலும் இவங்க கைத்தட்டிக்க மாட்டாங்க. நன்றி.